ஹலோ டெக்கீஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஐடி ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க பட் அதுக்கான ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னு நினைக்கிறீங்க பட் அதுக்கான கரெக்டான கோர்சஸ் என்னால் பிக் பண்ண முடியல பட் கரெக்டான கோர்சஸும் ப்ரைஸ் ஹையாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறீங்கன்னா உங்களுக்காக தான் இந்த வீடியோ. பிகாஸ் இந்த வீடியோவில் நான் மூணு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிளாட்ஃபார்ம் ஷோ பண்ண போகிறேன். அந்த மூணு பிளாட்ஃபார்ம்லையும் உங்களால் ஃப்ரீயாக ஐடி ஸ்கில்ஸை லேர்ன் பண்ண முடியும். அதே மாதிரி சேம் டைம் அது ஒன்றும் கம்ப்ளீட்லி ஃப்ரீ கிடையாது. ஒரு சில பிளாட்ஃபார்ம் பார்த்திங்கன்னா பெய்டே உங்களால் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். அதெல்லாம் எப்படி பண்ணுறது, எதெல்லாம் என்னென்ன இருக்குங்கிற மாதிரியான ஒரு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் ஐடியில் ஜாப் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எங்கே போய் படிக்கிறேன்னு தெரியல, இல்லை நான் பார்த்தீங்கன்னா வில்லேஜில் இருக்க சேனல் வந்து படிக்கிற அளவுக்கு மணி இல்லை, ஸோ எனக்கு வந்து என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கேன்னா, இந்த மூணு பிளாட்ஃபார்ம் யூஸ் பண்ணி உங்களால் ஃப்ரீயாகவே எல்லா ஸ்கில்லையும் லேர்ன் பண்ண முடியும் வித் சர்டிஃபிகேஷனோட. ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் டீல் எண்ட் வரையும் பாருங்கள். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இருக்கேன், என்னோட நேம் நவீன், நான் மோர் தன் ஒன் பிளஸ் இயர்ஸ் ஐடியில் ஹெச்ஆராக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நம்மளோட சேனல் ரெகுலராக வீடியோஸை போஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் ஐடிக்குள்ளே ஜாப் எடுக்க நினைக்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கீங்கன்னா நம்மளோட சேனல் கம்ப்ளீட்லி ஃபார் ஃப்ரெஷருக்கு டிப்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ ஐடியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் படிக்கிறதுக்கு 30,000-40,000 வரை இன்ஸ்டியூட்டில் கேட்டுட்டு இருக்காங்க. பட் இப்போ இருக்க டெக்னாலஜி வைஸ்லாம் ஆன்லைனில் எக்கச்சக்கமான ஃப்ரீ ரிசோர்ஸஸ் வந்துருச்சு. பட் அந்த ஃப்ரீ ரிசோர்ஸில் எது பெஸ்ட்டாக இருக்குது இல்லை எது வேல்யூபிளாக இருக்குது அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இல்லைன்னா ஒரிஜினலான பெய்ட் கோர்ஸே பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக உங்களால் படிக்க முடியும், அதோட வேல்யூலாம் அதிகமாக இருக்கும். பிகாஸ் எல்லா இடத்துலையும் கோர்ஸ் படிக்கிறது ஈக்குவல் வேல்யூவாக இருக்காது. ஒரு சில இடத்துல வேல்யூ கொஞ்சம் ஹையாக பார்ப்பாங்க, ஒரு சிலத்தோட சர்டிஃபிகேஷனுக்கு வேல்யூ கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஸோ கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்க மாதிரியான இடத்துல நான் ஒரு ப்ராப்பரான ஒரு நல்ல ஒரு பிளாட்ஃபார்மாக ஒரு மூணு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதிலிருந்து உங்களால் எல்லா ஐடி ஸ்கில்ஸையும் ஃப்ரீயாக சர்டிஃபிகேஷனோட பண்ண முடியும். அது என்னங்கிறத ஒன் பை ஒன்னாக பார்ப்போம் இப்போ. ஸோ அதில் நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போய்தான் பார்த்தீங்கன்னா சிம்பிள் லேர்ன் பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்க ஃப்ரீ கோர்ஸஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் சிம்பிள் லேர்னிங் அப்படின்னு போட்டு ஃப்ரீ கோர்ஸஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னாவே அவங்களோட ஃப்ரீ கோர்ஸஸை உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். நீங்கள் உள்ளே போனீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக வந்துடும். சிம்பிள் லேர்ன் பார்த்தீங்கன்னா ஸ்கில் பை சிம்பிள் லேர்ன் அப்படின்னு ஒரு தனி பிளாட்ஃபார்மே வச்சுருக்காங்க. ஸோ இந்த பிளாட்ஃபார்ம் பார்த்தீங்கன்னா எல்லா கோர்ஸஸுமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான் வித் சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். இங்கே பாருங்கள் சர்டிஃபிகேஷன் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன கோர்ஸ் முடிக்கணும் அதை போட்டு உங்கள் நேம் போட்டு வித் சர்டிஃபிகேஷனோட வந்துடும். ஸோ உங்களோட ஸ்கில்ஸை உங்களால் இங்கே ஃப்ரீயாக டெவலப் பண்ணிக்க முடியும். ஸோ அது என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். இங்கே நீங்கள் எக்ஸ்ப்ளோர் ஃப்ரீ கோர்ஸஸ் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட நேம் ப்ளஸ் நீங்கள் எந்த வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே கேட்கும். ஸோ நான் ஐஎம்எஸ் ஸ்டூடெண்ட்னா ஸ்டூடெண்ட் இல்லை நான் ஃப்ரெஷர்னா ஃப்ரெஷர், நீங்கள் என்ன க்ரைட்டீரியாக்குள்ளே இருக்கீங்களோ அந்த க்ரைட்டீரியா கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எதுக்காக இதை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கெட்ட நியூ ஜாப்பால் என்னன்னு கேட்கும். நீங்கள் புது ஜாப் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிற ஃப்ரெஷ்ஷாக இருக்கனால கெட்ட நியூ ஜாப் கொடுத்து நெக்ஸ்ட் கொடுத்துட்டிங்கன்னா அவங்களே பார்த்தீங்கன்னா க்ரைட்டீரியா படி என்னென்ன டிஃப்ரெண்ட் ஆங்கிள் இருக்கோ எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட்டில் ஆரம்பித்து சைபர் செக்யூரிட்டிக்கு ஆகட்டும், குவாலிட்டி டெஸ்டிங் சைட் ஆகட்டும், ப்ளஸ் கிளவுடு, வெப் டெவலப்மெண்ட்டு, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எல்லாத்துக்குமே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த லைனில் போக போகிறீங்க அப்படிங்கிறத ப்ரியாரிட்டியாக சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா வெப் டெவலப்மெண்ட்டு ப்ளஸ் மூணு இடத்துக்குலாம் ஆப்ஷன் இருக்குது. நான் வெப் டெவலப்மெண்ட்டு போகிறேன், நீங்கள் அதை மட்டும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வேறு ஏதாச்சும் சேர்த்து வேணும், நான் க்ளவுடும் சேர்த்து பார்க்க போகிறேன், டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பார்க்க போகிறேன்னா அதை கொடுத்துட்டு நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டடாக என்னென்ன கோர்சஸ்லாம் இருக்கோ அது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக கீழே ரெக்கமெண்டட் கோர்ஸ்னு சொல்லி எல்லா கோர்ஸுமே வர ஆரம்பிச்சிடும் கைஸ், ஓகேங்களா. ஸோ அதை தாண்டி நீங்கள் டேரெக்டாக சர்ச் பண்ணி எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலே கூட மேலே போயிட்டு சர்ச்சில் நீங்கள் ஜாவா படிக்க போகிறீங்க, பைத்தான் படிக்க போகிறீங்க அப்படின்னா ஜாவானா ஜாவான்னு போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா ஜாவாவில் இருக்கக்கூடிய ஃப்ரீ கோர்சஸ் எல்லாமே வந்துடும். மேலே பாருங்கள் கம்ப்ளீட்லி ஃப்ரீன்னு போட்டிருக்கும். ஸோ எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, 4.4 ரேட்டிங் கொடுத்தாங்க, கிட்டத்தட்ட 4,500 பேர் இந்த கோர்ஸை பார்த்து படிச்சிருக்காங்க. ஏ டு ஜெட் ஜாவோட ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே வித்தின் ஹாரில் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வியூ கோர்சஸ் கொடுத்து ஸ்டார்ட் லேர்ன் பண்ணாலும் லேர்ன் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஸோ ஸ்டார்ட் லேர்னிங் கோர்ஸோட டியூரேஷன் ப்ளஸ் ஆக்சிஸ் சர்டிஃபிகேஷன் அதை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்ன உள்ள இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமே என்னென்ன ஸ்டெப் போகணும் ரிலேட்டடான கோர்சஸ் கூட கீழே இருக்குது. சேம் என்னென்ன சிலபஸ் வருங்கிறதையும் ப்ளஸ் சர்டிஃபிகேஷனையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இந்த கோர்ஸ் முடிச்சா சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு எப்படி கிடைக்குங்க. ஸோ சர்டிஃபிகேஷனுக்காகவே நிறைய பேர் கோர்ஸ் படிக்கணும் ஏதாச்சும் லேர்ன் பண்ணணும்னு நினைப்பீங்க. அப்படி உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் மட்டும் வேணும்னு நினைக்கிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி பேசிக் கோர்சஸ் முடிச்சுட்டு சர்டிஃபிகேஷன் எடுத்துக்கலாம். இது வெறும் ஜாவாக்கு மட்டும் கிடையாது, இந்த மாதிரி பைத்தான்னு போட்டிங்கன்னா பைத்தானு கூட வரும். சி நான் பைத்தான்னு சர்ச் பண்ணுறேன். ஸோ நீங்கள் பைத்தான் படிக்க போகிறீங்கன்னா பைத்தானுக்கும் ஃப்ரீ கோர்ஸ் இருக்குங்க. பாருங்கள் பைத்தான் ஃபார் பிகினர்ஸ் இந்த கோர்ஸ் பாருங்கள், 10 மணி நேரம் கோர்ஸ். ஸோ 10 மணி நேரம் கோர்ஸ் கிட்டத்தட்ட 200,000 பேத்துக்கு மேலே படித்தாங்க. இந்த மாதிரி நல்லா ஒர்த்தான கோர்ஸ் எடுத்து படிக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்களுக்கு செம்ம வேல்யூபுளாக இருக்கும். நீங்கள் இன்டர்வியூ போகிறப்பையும் ஷோ பண்ணிக்கலாம், ப்ளஸ் சர்டிஃபிகேஷனோடையே இது இருக்குது, ஓகேங்களா.
ஸோ இதுதான் கம்ப்ளீட் சிம்பிள் என்னோட ப்ரோக்ராம். ஸோ இதில் போயிட்டு நீங்கள் கேட்டகரி வைஸ் கூட பிரிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் நல்ல ஒரு பெரிய கோர்ஸாக பார்க்குறீங்கன்னா நீங்கள் இங்கே ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் 9 hours கொடுத்துட்டீங்கன்னா 9 hours மேலே எது பெரிய கோர்ஸ், அதாவது ஃபுல் கோர்ஸ் எது இருக்கோ அது மட்டும் உங்களுக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸும் நீங்கள் இங்கேயே போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி பாப்புலர் கோர்ஸஸ் அந்த மாதிரி போட்டிங்கன்னா எல்லாருமே எது எது பாப்புலராக படிச்சிருக்காங்க அது ஆட்டோமேட்டிக்காக ஃபஸ்ட்டாக வந்துடும். நீங்கள் பாருங்கள் கிட்டத்தட்ட 300,000 பேர் அதை படிச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஃபில்ட்ரேஷன் ஆப்ஷன் இருக்குது, யூஸ் பண்ணி இந்த ஸ்கில் அப் மூலமாக சர்டிஃபிகேஷன் எடுங்க, ஃப்ரீயாகவும் படிக்க முடியுங்க. மறக்காமல் யூஸ் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு டூல் இது, ஓகேங்களா. அண்ட் தென் செகண்டாக நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ ஸ்கில் அப். மேபி இதில் ஒரு சில பேர் கூட இது எனக்கு வேல்யூபுளாக இருக்குமா இல்லை பெருசாக அதில் கற்றுக்க முடியுமான்னு சொல்லி நினைப்பீங்க. ஸோ உங்களுக்காக தான் செகண்டாக ஸ்பெசிஃபிக்காக பெய்ட் கோர்ஸை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயத்தை நான் எடுத்து வந்திருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா கோர்ஸ் ஆரம், ஓகேங்களா. ஸோ கோர்ஸரால் பார்த்தீங்கன்னா இது கம்ப்ளீட்லி ஒரு பெய்ட் பிளாட்ஃபார்ம். அதாவது நீங்கள் நார்மலாக ஒரு இடத்துல காசு கட்டி எப்படி படிப்பீங்களா, உண்மையிலுமே இதில் இருக்க கோர்சஸ் எல்லாமே நீங்கள் காசு கட்டி படிக்கிற கோர்சஸ் தான். பட் அதில் உங்களால் ஃப்ரீயாக அதை ஆக்சஸ் பண்ணிக்க முடியும், ரொம்ப ரொம்ப ஒர்த்து. உண்மையிலுமே என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் படிக்க முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, நான் இதை தான் சஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். பிகாஸ் இதில் பார்த்தீங்கன்னா ரியலாக காசு கட்டி படிக்க வேண்டியதாக, உங்களால் காசு கட்ட முடியாதுங்கிற ஃபேமிலி சுச்சுவேஷனில் ஃபினான்ஷியலில் இருக்கீங்க அப்படின்னா டெஃபினட்டாக கோர்சரால் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்குறாங்க ஃப்ரீயாக படிக்கிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் கோர்சராக்குள்ளே போயிட்டு ஸோ ஜாவா படிக்கிறீங்க அப்படின்னா ஜாவான்னு போட்டிங்க அப்படின்னா ஜாவா ஓரியன்டாக எல்லா கோர்சஸுமே உங்களுக்கு வரும். இதோட டியூரேஷன்லாம் பாருங்கள் 3 to 6 months. இது எல்லாமே பெரிய பெரிய கோர்ஸ், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்ட் கோர்சஸ். இதெல்லாம் நான் மொதல் காமிச்ச மாதிரி சும்மா ஃப்ரீ கோர்சஸ் அந்த மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அதுக்குள்ளே போனீங்க அப்படின்னா அந்த கோர்ஸோட இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும், ஓகேங்களா. யார் எடுத்திருக்கா, எவ்வளோ பேர் படிச்சிருக்காங்க, எவ்வளோ பேர் என்ரோல் பண்ணியிருக்காங்க, என்னென்ன பண்ண போகிறாங்க வரும். ஸோ கோர்ஸ்ராவோட ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2700 பர் மந்த் வருது. நீங்கள் இந்த கோர்ஸ் முடிக்கிறதுக்கு இப்போ ஒரு அதிக நாள் எடுக்கணும்னா கிட்டத்தட்ட டோட்டலாக உங்களுக்கு 8000 மேலே 3 months ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை 6 months நீங்கள் கோர்ஸ்ரா எடுக்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 12,000 வரை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய அமௌண்ட் கட்டி நீங்கள் படிக்க வேண்டிய விஷயத்தை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும், ரியலாக உங்களால் பே பண்ண முடியலாம். ஏன்னா பிகாஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் பே பண்ணுற பக்கத்திலே ஃபினான்ஷியல் எய்டட், அதாவது உங்களால் உண்மையிலுமே காசு கட்ட முடியாதுங்கிற சுச்சுவேஷனில் இருக்கீங்கன்னா நீங்கள் இதை கொடுத்தீங்க அப்படின்னா என்ன ரீசன் அப்படின்னு சொல்லி கேட்கும். ஸோ அந்த ரீசன்லாம் நீங்கள் அப்ளை பண்ணி டேரெக்டாக நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்க அப்படின்னா உண்மையில உங்கள் ரீசனை டைப் பண்ணி பார்த்தா உங்களால் கோர்ஸை ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண முடியும். எனக்கு தெரிஞ்ச என்னோட ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் இதில் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்காங்க. பிகாஸ் உண்மையிலுமே அவங்க ஃபேமிலி சுச்சுவேஷனால் அவங்களால் படிக்க முடியாமல் இருக்கவங்க எல்லாருமே இதை தான் படிக்கிறாங்க. பிகாஸ் இது மற்ற கோர்ஸ் இப்போ இதுவுமே ஸ்கில்ல போகிறது தான், பட் இது கம்ப்ளீட்லி ஃப்ரீங்கனால கூட ஒரு சில பேர்த்த இடத்துல வேல்யூ இருக்காதுன்னு மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க. பட் கோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வேல்யூபிளான ஒரு இது. ப்ளஸ் கம்பெனி சைலுமே நீங்கள் ஃப்ரீயாக படிச்சிங்களா, பெய்ட் படிச்சிங்களா, நீங்கள் பே பண்ணி நல்ல ஒரு இடத்துலலாம் படிச்சிருக்கீங்கிற மாதிரியான ஃபீல் உங்களுக்கு இதில் கொடுக்கும் நீங்கள் இதில் போய் படிக்கிற மூலமா. ஸோ கோர்ஸ்ரா நான் இந்த மூணில் நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுறேன், இந்த கோர்ஸ்ரா நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஸோ இந்த கோர்ஸ்ரா சைடில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ஜாவாக்கு மட்டும் கிடையாது, இதுலேயுமே சேம் ஜாவா, பைத்தன், ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், ஏடபிள்யூஎஸ், கிளவுடு, எல்லாத்துக்குமே இருக்குது. எல்லாத்துக்குமே ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா ஹையாக இருக்கும், பட் நீங்கள் ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். கூகுளே டேரெக்டாக எடுத்த கோர்சஸும் இருக்குது, ஐபிஎம் மூலியமாக வரது இருக்குது. இந்த இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டியூட்டர்ஸ் ப்ளஸ் எடுக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டியூட் சைட்லேருந்தோ இல்லை பெரிய பெரிய கூகுள் இந்த மாதிரி பெரிய பெரிய கம்பெனிலேருந்து அவங்களோட கோர்சஸே டேரெக்டாக போட்டிருப்பாங்க. ஸோ அது மூலிமா நீங்கள் அவங்களோட டைப் பண்ண மாதிரி சர்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும், அதோட சேர்த்து உங்களுக்கு வேல்யூபிளும் அதிகமாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யார் எடுத்திருக்கா, எந்த மாதிரி பேசிஸ்லேருந்து இந்த கோர்ஸ் வந்திருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டும் கோர்ஸை சூஸ் பண்ணி லேர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். ஸோ அடுத்தது கோர்ஸ்ராவுக்கு அப்புறமே நான் எதை உங்களுக்கு தேர்டாக சஜஸ்ட் பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசிக் ஃபண்டமெண்டல் எல்லாத்தையும் ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படின்னா ஸோ ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பார்த்தீங்கன்னா ஆஃபர் பண்ணுற இந்த CS50 இந்த கோர்ஸை பார்த்தீங்கன்னா நான் உங்கள் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் நீங்கள் CS50 இன்ட்ரடக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ்னு போட்டிங்கன்னாவே ஃபஸ்ட்டு எடுத்தோன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோடது வந்துடும். ஸோ உங்களுக்கு ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பற்றி ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு நினைக்கிறேன். இது ஒன் ஆஃப் தி டாப் யூனிவர்சிட்டி இன் கலிஃபோர்னியாவில், பெஸ்ட் ஆஃப் யூனிவர்சிட்டி. நிறைய பேர் இங்கே இருந்தால் படித்து பெரிய பெரிய லெவல் போயிருப்பாங்க. ஸோ அவ்வளோ பெரிய யூனிவர்சிட்டி கீழேயே பார்த்தீங்கன்னா அவங்க ஆஃபர் பண்ணுற ஃப்ரீ கோர்சஸ் தான் இது. இந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி ஆன் EDX அப்படிங்கிற இவங்களோட டைப் பண்ணி இவங்க ரெண்டு பேரும் மெஸ் பண்ணி தான் அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. ஸோ இதுலேயே 3 types ஆஃப் கோர்சஸ் இருக்குது. ஸோ CS50T அண்ட் தென் CS50Tவே 2 இருக்குது, அடுத்து CS50W. ஸோ இந்த மூணுமே டிஃப்ரெண்டான நீங்கள் டெக்னாலஜி ஓரியண்டடாக படிக்கிறீங்க, ஜாவா ஸ்கிரிப்ட் படிக்கிறீங்க, நீங்கள் இதை சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் என்னென்ன விஷயங்கள்லாம் கவர் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல போட்டிருப்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வருவீங்க, எந்த மாதிரி ஸ்கில் செட் லேர்ன் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் கம்ப்ளீட்டாக செலக்ட் பண்ணி படிக்கலாம், ஓகேங்களா. ஸோ எடுத்திருக்க இன்ஸ்ட்ரக்டர்ஸ் எல்லாரும் பார்த்தீங்கன்னா அங்கே அந்த யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் எல்லாருமே கம்ப்ளீட்டடாக உங்களுக்கு எடுத்திருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயின் அந்த கோர்ஸ் சஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட வந்து இந்த கோர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு என்கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் சொன்னவங்களோட ரீசன் என்ன நான் கேட்குறேன். இதில் நீங்கள் பேசிக் கான்செப்ட் எல்லாமே செம்மையாக கற்றுக்கலாம், நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, டீட்டெயில்டாக அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இவங்க கவர் பண்ணியிருக்கிறத கூட பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் கான்செப்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா அல்காரிதம், டேட்டா ஸ்ட்ரக்சரிங் அண்ட் தென் எல்லா விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக அதில் கவர் பண்ணியிருப்பாங்களாமா. ப்ளஸ் இன்க்ளூடிங் இந்த கோர்ஸில் என்ன வரும்னா பைத்தான், எஸ்கியூஎல், ஜாவா ஸ்கிரிப்ட் அண்டு CSS HTML. ஸோ கம்ப்ளீட் ஃபுல் ஸ்டாக்கான கோர்ஸ் இது. இதுவும் பார்த்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் இன்னும் டீப்பாக
தெரிஞ்சுக்கணும், என்னென்ன உள்ள எடுக்க போறாங்கன்னு தெரிஞ்சுக்கணும்னா கீழே இங்கேயும் போட்டிருக்காங்க, நீங்க பார்த்தும் தெரிஞ்சுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஃப்ரீ வித் சர்டிஃபிகேஷனோட உங்களுக்கு வந்துடும். ஓகேங்களா, நீங்கள் ஃபைனலாக ப்ராஜெக்ட் பண்ணி ரியல் டைமாக முடிச்சா உங்களுக்கு ஷோ பண்ணிங்கன்னா சர்டிஃபிகேஷன் வந்துடும். டெஃபினட்டாக இதில் நீங்கள் சர்டிஃபிகேஷன்லாம் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ இது கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், இங்கேயும் போட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ டோட்டலாக நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ண முடியும். டைம் கமிட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 10-20 hours பர் வீக்குக்கு நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். மொத்தமாக இது 11 வாரம் படிக்கக்கூடிய கோர்ஸ், கிட்டத்தட்ட 3 மாதத்த அளவுக்கு நீங்கள் இது பெரிய கோர்ஸ் இது. ஸோ இந்த அளவுக்கு படிச்சுனா டெஃபினட்டாக எவ்வளோ ஸ்கில்லாக லேர்ன் பண்ணியிருப்பீங்கன்னு பாருங்கள். ஸோ சிம்பிளாக 1 hour 2 hours படிக்கணும்னு நீங்கள் ஸ்கில் அப்ல ட்ரை பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக ஒரு 10 மணி நேரம் இல்லை ஒரு வாரம் 1 மாதம் படிக்கணும்னு நினைக்கிங்க இதில் ட்ரை பண்ணலாம். இல்லை ஒரு 3 மந்த் அளவுக்கு நான் ரொம்ப டீட்டெயில்டாக எல்லா கான்செப்டையும் செம்மையாக படிக்கணும், நல்லா டீட்டெயிலாக லேர்ன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் ஹார்ட்வேர் யூனிவர்சிட்டி ப்ரெசென்ட் பண்ணுற இந்த கோர்ஸை சூஸ் பண்ணலாம் கைஸ். ஓகேங்களா, நான் பார்த்த வரையும் 3 different areas 3 best இருந்த கோர்ஸஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மூணுமே. இந்த மூணோட லிங்கையும் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் அட்டாச் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, ஓகே கைஸ். ஸோ அஸ் அ கன்க்ளூஷனாக நான் ஒரு 3 courses ஃபைண்ட் அவுட் பண்ணேன், ப்ளஸ் என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் எல்லாருமே எப்படி படிச்சுட்டு இருக்காங்க ஃப்ரீயானு பார்த்தேன், ப்ளஸ் அவங்க எல்லாத்தையும் நான் சஜஷனாக கேட்டு எடுத்ததான் இந்த 3. இந்த 3 எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீயாக உங்களால் ஆக்சஸ் பண்ண முடிகிற மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் கிரைட்டீரியா இருக்கும் உங்களோட அர்ஜென்சி பொறுத்தும். உங்களுக்கு சர்டிஃபிகேஷன் மட்டும் வேணும், எனக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் 1 day முடிச்சு சர்டிஃபிகேஷன்னா அதுக்கு தகுந்தாப்பில் கோர்ஸஸ் நான் சஜஸ்ட் பண்ணியிருந்தேன். இல்லை ரொம்ப ஒர்த்தாக ஒரு 1 மாதம் இல்லை ஒரு 2 வாரம் 3 வாரம் ஸ்பெண்ட் பண்ணி நல்ல ஒரு பெய்ட் சைட்லேயே ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா கோர்ஸில் ட்ரை பண்ணுங்கள். இல்லாட்டினா ஃபைனலாக ஒரு நல்ல ஒரு யூனிவர்சிட்டியில் ஒரு 3 to 6 months கிட்டத்தட்ட நல்ல டீப்பாக படிக்கணும்னு நினைக்கிறேன் ஹார்ட் யூனிவர்சிட்டியோட ட்ரை பண்ணி ப்ராஜெக்ட் கொடுத்தா அவங்களும் சர்டிஃபிகேஷன் தராங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்லி ஃப்ரீ தான், ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த நான் சொன்ன விஷயங்களில் ஏதாச்சும் 1-2 விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருந்தேன், இல்லை நீங்கள் அதை படிச்சுட்டு இருக்கீங்களா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள், மற்றவங்க தெரிஞ்சுக்கிட்டும். சேம் அதே டைம் உங்களுக்கு இந்த 3 courses நீங்கள் எதை எடுத்து படிக்க போகிறீங்க இது கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா, ஸோ உங்கள் ஃப்ரெண்ட் யாராச்சும் நான் பே பண்ணி படிக்க முடியாமல் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்காங்கன்னா ப்ளீஸ் ஒரு 5-10 pages இந்த வீடியோவை ஷேர் பண்ண கிளிக் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்கள். அது மூலிமா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். அந்த இன்னும் நம்ம சேனல் நீங்களே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு இந்த வீடியோக்கு லைக் பண்ணி தட்டி விடுங்க. திஸ் இஸ் யுவர் HR நவீன் சைனிங் ஆஃப்.